பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல இன்னைக்கு எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே அடிதடியா ஒரு மாதிரி ரணக்கலமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வெளியாகி இருக்கிற ரெண்டு ப்ரொமோலையுமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு ப்ரொமோவையும் காட்டியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா தாமரை மற்றும் பிரியங்கா இவங்களோட சண்டை பெருசா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிக்பாஸ் கொளுத்தி போட்ட மாதிரி தான் இந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ரெட் டீம் ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு புதுசா ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ரெண்டு டீமா பிரிச்சு ரெண்டு டீமை பத்தியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நடிச்சு காட்டுற மாதிரியான ஒரு டாஸ்க் போல இருக்கு. ஸோ இதுல எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அண்ட் இந்த ரெட் டீம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அபிஷேக் மற்றும் சிபி இவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மத்தவங்க கிட்ட க்வெஸ்சன் கேட்கிற மாதிரி. இன்னொரு டீம்ல பாத்துட்டீங்கன்னா ராஜு மற்றும் இமானாச்சி ரெண்டு டீமும் மாறி மாறி பிரியங்காவை டார்கெட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது பிரியங்காவின் பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இதுல பிரியங்கா வருண் கிட்ட குட்டியா பேசுற மாதிரி ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு காட்டுறாங்க. அதுல வந்து யாரு பின்னாடி பேசுறாங்க, யாரு முன்னாடி பேசுறாங்க, யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இது வந்து அப்படியே க்ளோஸ் அப்ல தாமரையை காட்டுறாங்க. ஒருவேளை தாமரை இமிடியேட் பண்ணி பேசுறாங்களா அப்படின்றது தெரியல. அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா பிரியங்கா மற்றும் தாமரை ரெண்டு பேரும் பக்கத்துலயே உட்கார வச்சு அபிஷேக் கேக்குறாரு, உங்களுக்கு பிரியங்கா மாதிரி பிரியங்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க, பிரியங்கா எந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அவங்க என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. பிரியங்கா முகமே மாறி அந்த இடத்துல இருந்தே அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு ரணக்கலத்தை தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொமோவை காட்டியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் செகண்ட் ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. அதாவது உன் பேச்சை கேட்டாதான் நீ நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவியா கட்டிப்பிடிப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க இமிடியேட் பண்ணி உன் பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் எல்லாரையுமே அழுத்துவியா அப்படின்னு சொல்லி வேற லெவலில் பிரியங்காவை தாமரை செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ இது இன்னும் எப்படியெல்லாம் சூடு பிடிச்சு இன்னும் எப்படிலாம் பேச போறாங்க அப்படின்றது நம்ம எபிசோட பார்க்கும்போது தான் தெரிய போகுது. பிரியங்காவும் சும்மா இல்லை, அவங்களும் கூட கூட பேசிட்டே தான் இருக்காங்க. நீ நல்லா பண்ற தாமரை, நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் இந்த ஒரு ப்ரொமோஸ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா தாமரை பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாமரை பேசுறதெல்லாம் அதாவது பிரியங்கா பத்தி சொல்றதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.